உபாகமம் 30:19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அல்லது இந்த வேதத்தினுடைய தேவன் அல்லது தேவன் என்று சொல்லப்படுகிறவர் அவர் சத்தியத்தை பேசுகிறவர் என்று சொல்லி யதார்த்தத்தை பேசுகிறவர் என்று சொல்லியிருப்பேன். அப்போ சத்தியத்தை பேசுகிறவர் அப்படி என்று சொன்னால் தன்னுடைய ஜனமும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர். ஹல்லேலூயா. அப்படி தானே, தேவன் அவர் யதார்த்தமாக இருந்தார்னா நம்ம யதார்த்தமாக இருக்கணும்னு சொல்லி விரும்புவார். இப்போ நம்முடைய பிள்ளைகள் காணப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன விரும்புவோம்? நம்முடைய பிள்ளைகள் நம்மளை மாதிரி இருக்கக்கூடாது அப்படி விரும்புமா? நல்ல தகப்பன், நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவன், உயர்த்தப்பட்டவன் அப்படின்னு சொன்னால் என்ன விரும்புவாம? அட்லீஸ்ட் நம்ம பிள்ளை நம்மளை மாதிரி வரணும், இல்லைன்னா நம்மளை காட்டிலும் பெட்டராக வரணும், பெரியாளாக வரணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாய் பெற்றோருக்கு காணப்படுகிற விருப்பம். அப்போ உலகத்தினுடைய தகப்பன் அப்படி நினைக்கலாம், நம்மளை காட்டிலும் இன்னும் நம்முடைய பிள்ளை நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏனென்று சொன்னால் நம்ம யாருமே பூரணமானவர்கள் அல்ல, ஏதாவது குறைவு இருக்கும் நமக்கு நல்லா தெரியும். அப்போ நம்ம பிள்ளைக்கு அந்த குறைவு இல்லாமல் இன்னும் நல்லா ஆசீர்வதிக்கப்படணும் அப்படி விரும்புவோம்ல. ஆனால் இந்த தேவன்கிட்ட ஒரு குறையுமே கிடையாது. ஹல்லேலூயா. அவர் பர்ஃபெக்ட், அவர் செம்மையானவர், அவர் யதார்த்தமானவர், உண்மையானவர், பூரணமானவர். அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன விரும்புவார்? உங்களிடத்துலையும் அவரை போல இருக்கணும் அப்படி விரும்புவார்ல. அதான் வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்க. இப்போ ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் யதார்த்தமாய் சத்தியத்தை பேசுகிறவர் என்று சொன்னால் நீங்களும் நானும் அப்படி இருக்கணும்னு விரும்புகிறார். ஹல்லேலூயா. நல்ல காரியம் தானே? அப்போ அவருடைய பிள்ளையாக இருக்கணும்னு விரும்புனா அவர் உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறதான நீ எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறாரோ அதை நீ என்ன பண்ணணும்? வாஞ்சித்து நீ வெற்றுக்கொள்ள வேண்டும். அலட்சியமாக என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏசாய் 5:20. ஏசாயா 5:20 வாசிக்கலாம். தீமையை நன்மை என்றும் தீமையை நன்மை என்றும். இது நல்லா நீங்க வந்து இந்த காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஆண்டவர் இப்படி பேசுறாரு? தீமையை நன்மை என்று சொல்லக்கூடாது, நன்மையை தீமை என்றும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவனுக்கு ஐயோ. ஐயோனா என்ன அர்த்தம் தெரியுமா? ஐயோனா சாபம் என்று சொல்லி அர்த்தம் இல்லையா, சாபம். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லி கொடுக்குற காரியம் தீமைனா அது என்ன சொல்லணும்? தீமைன்னு தான் சொல்லணும். நீதினா நீதின்னு தான் சொல்லணும், அநீதினா அநீதின்னு தான் சொல்லணும். அதே ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இது எவ்வளவோ வார்த்தைகளை போட்டு அந்த காரியத்தை சொல்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் சத்தியம் என்று சொன்னால் சத்தியம்னு சொல்லணும். சத்தியம் என்று அறிந்து கொண்ட பின்பு பார்த்தீங்கன்னா அதை வந்து அடக்கியெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது. நம்ம பெற்றுக்கொண்டுதான சந்தோஷம் இன்போம். இப்போ இந்த ஒரு செல்ஃபிஷ்னஸ் நமக்குள்ளே வருதுனாலே நம்மக்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதாவது நான் அறிந்ததை நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அப்படி என்று சொல்லிக்கிறதான ஒரு எண்ணம் தேவை பிள்ளைகளுக்கு வருது அப்படின்னு சொன்னாலே ஏதோ குழப்பம் இருக்குது அவங்கக்கிட்ட என்று சொல்லி அர்த்தம். இப்போ ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்லவர், அவர் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு நம்மை போல அவர் இறங்கி வரல அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆசீர்வாதம்னா என்ன தெரியாது, ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது, தேவன் என்று சொன்னால் யாருன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்திருப்போம் இல்லையா. இப்போ பாருங்கள், அவர் தன்னை தாழ்த்தி இறங்கி வந்தபடினாலே இன்னைக்கு நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறதான அந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வரப்பட்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு ஒரு தைரியம் வேணும், என்ன அப்படின்னு சொன்னால் சத்தியத்தை தைரியமாய் சத்தியம் என்று சொல்லுகிற ஒரு தைரியம் உள்ள அடக்கி வைத்து கொண்டெல்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப நாள் வாண்டவர் நம்மளை வெளியில் கொண்டு வந்திருக்கிறார், நமக்குள்ளே அந்த வெளிச்சத்தை தந்திருக்கிறார், நமக்குள்ளே அந்த தீப்பொறியை போட்டு ஆண்டவர் என்ன பண்ணுற பற்றி எரிய வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளாக என்ன வரணும், தைரியம் வரணும், ஆண்டவரை குறித்து சொல்வதற்கான தைரியம் வரணும், சத்தியத்தை குறித்து தெளிவாய் சொல்லுகிறதற்கான அந்த தைரியம் உங்களுக்கு வரணும். இல்லை என்று சொன்னால் இந்த வசனம் வந்து சொல்லுகிறது மற்ற சாதிக்கிறதான மற்றவர்களைப் போல என்ன பண்ணோட நம்ம இருக்கக்கூடாது.